ரசாயனம் கலந்த மீன்கள் சென்னையில் விற்பனை. ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. மீன்கள் கெட்டு போகாமல் இருக்க ஃபார்மலின் ரசாயனம் கலக்கப்படுவதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. இது மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் நூற்றுக்கணக்கான விசைப்படகுகள் மூலம் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இவர்கள் சுமார் 10 நாள் முதல் 1 மாதம் வரை நடுக்கடலில் படகுகளில் தங்கி பிடிக்கப்பட்ட மீன்களுடன் கரைக்கு திரும்புகின்றனர். இவ்வாறு பிடித்து வரப்படும் மீன்கள் காசிமேடு, வானகரம், சிந்தாதிரிப்பேட்டை உள்பட நகரின் முக்கிய மீன் மார்க்கெட்டுகளில் விற்பனைக்கு கொண்டு செல்கின்றனர். பொதுவாகவே மீன்கள், நண்டுகள், இறால் ஆகியவை பிடிக்கப்பட்டு அடுத்த சில மணி நேரங்களில் சமைத்து சாப்பிட வேண்டும். தாமதமானால் அவை கெட்டு போய்விடும். ஆனால் ஆழ்கடலில் தங்கி பிடிக்கப்படும் மீன்களை உடனடியாக விற்பனைக்காக மார்க்கெட்டிற்கு கொண்டு வர முடியாது. எனவே பிடிக்கப்பட்ட மீன்கள் கெட்டு போகாமல் இருக்க பார்மலின் என்ற ரசாயனம் மீன்கள் மீது தெளிக்கப்படுகிறது. சில சமயங்களில் பெரிய பேரல்களில் உள்ள தண்ணீரில் சில மில்லி அளவு பார்மலின் கலக்கப்படும். அந்த ரசாயனம் உள்ள பேரலில் பிடிக்கப்பட்ட மீன்கள் போடப்படும். சில நேரம் கழித்து அந்த மீன்களை ஐஸ் பெட்டியில் போட்டு மேலும் கெடாதவாறு பதப்படுத்தப்படும். மீன்பிடி தொழில் முடிந்தவுடன் மீனவர்கள் பதப்படுத்தப்பட்ட மீன்களுடன் கரைக்கு திரும்புவார்கள். ஆழ்கடலில் 15 நாட்களுக்கும் மேலாக பிடிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்ட மீன்கள் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பார்மலினால் பதப்படுத்தப்படுவதால் மனிதர்களுக்கு கண், தொண்டை, தோல், வயிறு எரிச்சல் ஏற்படும். பார்மலின் கலந்த உணவை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது கல்லீரல் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளது. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையின் பிரதான மீன் மார்க்கெட்டுகளான சிந்தாதிரிப்பேட்டை, காசிமேடு மீன் மார்க்கெட்டுகளில் இருந்து ஆய்வுக்காக மீன்கள் எடுத்து செல்லப்பட்டது. இவற்றை ஆய்வில் பரிசோதித்த போது மீன்களை பதப்படுத்த புற்றுநோயை உண்டாக்கும் பார்மலின் மீன் இறைச்சியில் இருந்து கண்டறியப்பட்டுள்ளது. இது குறித்து உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளுக்கு தொடர்ந்து புகார்கள் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சுந்தர்ராஜன், தன்ராஜ், ஜெபராஜ், மீன்வளத்துறை அதிகாரி ரகமான் ஆகியோர் கொண்ட குழுவினர் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் சோதனை நடத்தினர். அப்போது மீன்கள் பதப்படுத்தப்படும் இடம், வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யும் பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட மீன்களை சோதனை செய்தனர். பல்வேறு மீன்களை பரிசோதனைக்கு கொண்டு சென்றனர். இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், மீன்கள் கெட்டு போகாமல் இருக்க அவற்றில் பார்மலின் பயன்படுத்தப்படுவதாக எங்களுக்கு புகார்கள் வந்துள்ளன. அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டு வருகிறோம். பார்மலினை மீன்களுக்கு செலுத்துவதால் அதை சாப்பிடும் மக்களுக்கு புற்றுநோய் உள்பட பல வேறு நோய்கள் தாக்கும் அபாயம் உள்ளது. இதனை தடுக்கவே இது போன்ற சோதனையில் ஈடுபட்டு வருகிறோம். தற்போது மாதிரி பரிசோதனைக்காக கைமாற்றப்பட்டுள்ள மீன்களின் பார்மலின் கலந்து இருப்பது உறுதியானால் சம்பந்தப்பட்ட மீனவர்கள் மற்றும் விசைப்படகு உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.